எது சப்ப மேட்டர்? என் வீட்டுக்கு தெரிஞ்சிரும்னு பயப்படுறதா? சரி விடு, வேற ஏதாவது பேசுவோம். நம்ம கல்யாணமே பண்ணிருக்க கூடாது பிரபா, அவசரப்பட்டு பண்ணிட்டோமோன்னு தோணுது. பயம் பயம் பயம், எப்ப பார்த்தாலும் பயம். எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறதுக்கு நீ என்ன சின்ன குழந்தையா? நான் என்ன உன கடத்திட்டு போய் தாலி கட்டினேன்? நீ விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அப்புறம் என்ன? ஏதோ தப்பு பண்ண மாதிரியே புலம்பிக்கிட்டு இருக்க. என் வீட்டுல தானே பிரச்சனை, உன் வீட்டுல இல்லல்ல. நீ இப்படிதான் பேசுவ? ஏய், எங்க வீட்டுல தெரிஞ்சா மட்டும் அப்படியே கொஞ்சுவாங்களா? இல்ல, உன் வீட்டுல தெரிஞ்சா நான் விட்டுருவேனா? நானும் லவ் பண்ண ஆரம்பிச்ச நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன், எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டு இருக்கேன். இல்ல வீட்டு புராணம், உனக்கு மட்டும் தான் வீடு இருக்கா? சரியான அழுமூஞ்சி நீ. ஒரு நாள் அது சந்தோஷமா இருக்க விடுறியா? இல்ல நீ அது சந்தோஷமா இருக்கியா? எதுவுமே இல்ல. ஊர் உலகத்துல லவ் பண்றவன்லாம் ஜாலியா இருக்கானுங்க. நான் உன கல்யாணம் பண்ணிருக்கேன், எங்கேயாவது போலான்னு சொன்னா அதுக்கு பயப்படுற. போன்ல கொஞ்ச நேரம் பேசலான்னா அதுக்கும் பயம். என்னைக்காவது ஒரு நாள் ஒழுங்கா பேசி பய சொல்லிருக்கியா? ஏதோ சத்தம் கேக்குது, யாரோ வராங்க, இப்படியே கட் பண்ணுவேன். லவ் பண்ணும் போது நம்மள பிரிச்சிருவாங்கன்னு சொல்லி அழுத, இப்ப ஏன்டா கல்யாணம் பண்ணுன்னு கேக்குற? நமக்கு கல்யாணம் ஆன இந்த 30 நாள்ல நாம கல்யாணமே பண்ணிருக்க கூடாதுன்னு 300 தடவை சொல்லிட்டேன். பிடிக்கலன்னா போ சக்தி. உலகத்துல இப்படி கல்யாணம் பண்ண முதல் நாள் நீயும் நானும் கிடையாது. உன் வீட்டு மேல அவ்வளவு பாசம் இருந்தா சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே? ஏன் வந்த? நானும் ஒரு சாதாரண பையன்தான். ஒரு சாதாரண பையனுக்கு இருக்கிற எல்லா ஆசையும் எனக்கும் இருக்கு. நான் ஏதாவது சொல்லிருக்கேனா? நம்ம சக்தி தானேன்னு பார்த்தா நீ டூ மச்சா பண்ற. நீ இருக்கிற அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு கவலைப்படுற. எங்க வீட்டுல அப்பாவே இல்ல, எங்க எல்லாரையும் விட்டு போயிட்டாரு. நான் தான் என் குடும்பத்தை காப்பாத்தணும்னு எங்க அம்மாவை தகுச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களை யோசிக்காம தான் நானும் உன்னை கல்யாணம் பண்ணேன். ஒரு மனுஷன் கேவலமா எங்களை உதறிட்டு போன வழி இருக்கு எனக்கு, எங்க வீட்டுல எல்லாருக்கும் இருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் உன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். உன்னை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ எப்ப பாரு கடுப்பிடிக்கிற. இப்ப சொல்ற சக்தி, நாம கல்யாணமே பண்ணிருக்க கூடாது. இப்படி தினம் தினம் ஏமாந்து சந்தோஷமே இல்லாம சாகிறதுக்கு பேசாம தனியாவே இருந்திருக்கலாம். இப்ப பாரு ஏதாவது பிரச்சனையை சொல்லி அழுதுகிட்டு